சோ அந்த மாதிரி ஒரு செலக்சன் வந்து நம்ம மக்கள் தான் பண்ணும். அதுதான் இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டி. சோ அதுக்காக ஓட்டு போடுறதுக்காக 18 வயசு முடிஞ்சு யாருக்கு வேணாலும் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ப்ரொசீஜர் படி நீங்க வந்து அந்த கார்டு எபிக் கார்டுன்னு சொல்லணும். வாக்காளர் பட்டியல உங்களோட பேரை சேர்த்து அந்த போட்டை வந்து நீங்க போட்டு யார ரூல் பண்ணுன்னு நீங்க ரிசைட் பண்ணிக்கலாம். எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? நம்ம நம்ம யாரே லீடரா வேணும்னு நினைக்கிறையோ அவரை வந்து நம்மளே செலக்ட் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம கண்ட்ரிய வச்சிருக்கு. உங்களுக்கே ஒரு நீங்களே ஒரு கண்ட்ரி மாதிரி வச்சிருக்கேன். உங்களுக்கு முதலமைச்சர் இருக்கு, பிரதமர் இருக்கா, முதலமைச்சர் இருக்கு, துணை முதல்வர், அமைச்சர், ஊர்சரா வச்சிருக்கேன். நீங்களே தேர்ந்து ஸ்கூல்ல நடத்திருக்கு. நீங்க எல்லாருமே மூட்டு போட்டிருக்கேன் ஸ்கூல்ல நடந்த தேர்தல்ல. அந்த மாதிரி இந்த கண்ட்ரி ஃபுல்லா இந்த இந்தியா நம்ம நாட்டுல ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடந்துட்டு இருக்கு. 86 கோடி கிட்டத்தட்ட 90 கோடி ஆட்கள் வந்து இந்த தேர்தல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கு. 90 கோடி நம்ம இப்ப ஸ்கூல்ல எத்தனை பேர் இருக்கு? 100 பசங்க தான் இருக்கு இல்லையா? 100 பசங்க விட 90 கோடி ஆட்கள் வந்து இதுல ஓட்டு பண்ணிட்டு இருக்கு. சோ எத்தனை பேர் இந்த எலெக்ஷன் ப்ரோசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. அத்தனை பேர் இந்த எலெக்ஷன்ல எலெக்ஷன் தேர்தல் ப்ராசஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒரு 18 இயர்ஸ் ஆய பிறகு நீங்களும் வந்து இந்த தேர்தல் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி ஓட்டு போடுறோம் உரிமை பிளஸ் டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி.